ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து என்ன தான் டெய்லியும் சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக வராது. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்து என்னென்ன பொருள் எல்லாமோ சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி செய்வோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்டாக வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சப்பாத்தி தேய்க்கிறதையே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா நினைப்பீங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை சப்பாத்தியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஒவ்வொரு சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி செய்யும்போது கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாவுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணியோட அளவு தான். மாவு எந்த அளவுக்கு தண்ணியை இழுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி வந்து 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எந்த மாவாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் ஓகே தான், கண்டிப்பாக சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயை சேர்த்துட்டு மாவோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி உதுத்தி உதுத்தி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனால் தான் சப்பாத்தி வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக வரும். இதில் நான் வந்து வெறுமனே உப்பு எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எந்த பொருளும் சேர்க்கலை. நிறைய பேர் வந்து சப்பாத்திக்கு நல்ல கலர் வரணுன்றதுக்காக சுகர் எல்லாம் சேர்ப்பாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம சேர்க்கவே வேண்டியதில்லை. இப்போ அடுத்து நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 1 கப் மாவு எடுத்திருந்தோன்னா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 1/2 கப் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கூடுனாலும் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அதுக்கப்புறம் மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும், அந்த மாவை பரத்துறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் சொல்கிற அளவெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறனாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி வந்து 2.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்ததுனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம வந்து சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்த மாவுக்கு தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக இருந்தது. மாவு எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப நேரம் பிசையணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம பிசைஞ்சிக்கிட்டால் போதும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே இந்த மாவோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்பட்டு பிசைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மாவு பிசைஞ்ச பாத்திரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மாவு கொஞ்சம் கூட ஒட்டிக்காமல் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவோட பக்கம் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு. ஸோ நம்ம சப்பாத்தியும் கண்டிப்பாக சாஃப்டாக வரும். இந்த மாவை தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே கூடாது. இந்த சப்பாத்தி செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக இந்த மாவை ஊற விடணும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக 20-30 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். ஏன்னா கோதுமையில் இயற்கையாகவே க்ளூட்டன்ற ஒரு பொருள் இருக்கும். இந்த க்ளூட்டன் தான் நம்ம சப்பாத்திக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்குது. இந்த மாவில் இருக்க க்ளூட்டனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக 20-30 நிமிஷத்துக்கு நம்ம ஊறவிட்டே ஆகணும். நம்ம வந்து பிரெட்டு பன்னெல்லாம் செய்யும்போது ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக எப்படி ரெஸ்டிங் டைம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான். இந்த மாவில் நம்ம வந்து எண்ணெயெல்லாம் தடவி வச்சு ஊற விடணுன்றது கிடையாது. இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி 20 நிமிஷத்துக்கு விட்டுருங்க, ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு இந்த மாவு ஊற வைக்கிற அளவுக்கெல்லாம் டைம் கிடையாது, உடனே நான் வந்து சப்பாத்தி போட்டாகணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது எல்லா மாவுமே நமக்கு வந்து ஒரே சைஸில் கிடைக்கும். நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுக்கும்போது ஒன்று பெருசும் ஒன்று சிறுசுமாக வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவை நம்ம ரவுண்டாக உருட்டினா தான் சப்பாத்தி தேய்க்கும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டிட்டு இது மேலே கொஞ்சமாக மாவு தூவி இது எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சப்பாத்தி சுடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த மாவு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாகவே இருக்கும். இப்போ இதிலிருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கும் போது கட்டையில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு தூவிக்கிறேன். நீங்கள் வந்து எப்போவுமே என்ன தடவிட்டு பரத்துனா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கும்போது சிலர் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டுமே தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யும்போது என்னாகும்னா நடுவில் மெல்லிசாகவும் ஓரங்கள் ஃபுல்லாகவே நல்ல தடிமனாகவும் இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது, நல்லா இழுத்து தேய்ச்சி விடுங்க. நடுவில் ஓரத்தில் எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதுக்காக ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிட வேண்டாம், நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க.
இப்போ இந்த மாவு எடுத்து ரெண்டு கையிலையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா இதில் ஒட்டியிருக்க எக்ஸஸான மாவு எல்லாமே நமக்கு வந்து கீழே கொட்டிடும். இந்த மாவோடவே நம்ம வந்து சப்பாத்தி கல்லில் போடும்போது இந்த சப்பாத்திக்கு மேலே லைட்டாக குறை குறைன்னு அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தட்டி விட்டுட்டு போட்டோன்னா சப்பாத்தி நமக்கு ஈவனாக இருக்கும். சப்பாத்திக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கல் லேசாக சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா சப்பாத்தி நமக்கு வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஸோ கல் வந்து நல்லா சூடாகணும். அதே மாதிரி நம்மள நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா சப்பாத்தி வந்து பூரி மாதிரி நல்லா பொங்கி வந்ததுன்னா சாஃப்டாக இருக்கும் இல்லைனா ஹார்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி கிடையாது. பூரி மாதிரி புசு புசுன்னு பொங்கி வர சப்பாத்தியெல்லாம் சாஃப்டான சப்பாத்தியும் கிடையாது, பொங்கி வராத சப்பாத்தியெல்லாம் ஹார்டான சப்பாத்தியும் கிடையாது. நம்ம கடையில் மாவு வாங்கும்போது அந்த மாவில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து சப்பாத்தி உப்பி வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற விதமும் இதில் ஒரு முக்கியமான விஷயம். சப்பாத்தியை கல்லில் போட்ட உடனே நீங்கள் வந்து திருப்பி விட்டுறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபுள்ஸ் வரும், அந்த டைமில் நம்ம வந்து திருப்பிக்கலாம். இதில் நீங்கள் வந்து எண்ணெயோ நெய்யோ சேர்க்க போகிறீங்கன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எண்ணெயே சேர்க்கலைனாலும் ஓகே தான், சப்பாத்தி வந்து கண்டிப்பாக சாஃப்டாக வரும். சப்பாத்தி வேகிறதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி வந்து நான் என்ன சேர்க்காமல் சுட்டு காட்டுறேன். சிலர் வந்து ஓரங்கள்லாம் சரியாக வேகலைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா ஒரு துணியை வச்சுட்டு லைட்டாக ஓரத்துலலாம் அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா ஈவனாக குக் ஆகிடும். நான் அழுத்தும்போது சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக மடங்கி வருது பாருங்கள். சப்பாத்தி மடங்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. சப்போஸ் உங்களுக்கு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு அதை 20 நிமிஷம் ஊற விடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, உடனேவே சப்பாத்தி செஞ்சாகணும், சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு எடுக்கிற தண்ணியை மட்டும் வெது வெதுப்பான தண்ணியாக எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் வந்து மிதமான சூடில் கைப்பு இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். சிலர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மாவு பிசைவாங்க, அந்த மாதிரி செய்யவே கூடாது. கொதிக்கிற தண்ணியை கோதுமை மாவில் சேர்க்கும் போது மாவு வந்து பாதி வெந்து போயிடும். இந்த பாதி வெந்த மாவில் நம்ம சப்பாத்தி போடும்போது சப்பாத்தி நல்லாவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சுட்டி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா சப்பாத்தி நல்லா ஹார்டாயிரும். ஸோ தண்ணி வந்து வெது வெதுப்பான தண்ணியாக மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து இப்போ தான் சமையல் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோ சூப்பராக லேயர் லேயராக அவ்வளோ சாஃப்டாக போட்டுருவீங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே சப்பாத்தி பறத்துறதுக்கு மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதையும் இது மேலே கொஞ்சமாக தூவிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் பறத்திக்கலாம். இதை பறத்தும் போது நம்ம நடுவில் அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இந்த சைஸில் பறத்துனதுக்கப்புறமா ஓரங்களில் சுற்றி இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நல்ல சூடான தோசைக்கல்லில் போட்டுட்டு உடனேவே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. ஒரு பக்கம் திருப்பி விட்டதுக்கப்புறமா இது மேலே நம்ம எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், நம்ம சப்பாத்தி வந்து நல்லா பொங்கி புசு புசுன்னு பூரி மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக லேயர் லேயராக ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மாவையும் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி மடக்கி மறுபடியும் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 4-5 சப்பாத்தியை நம்ம ஒரே நேரத்தில் லேயர் லேயராக பரத்திடலாம். எப்படி இந்த சப்பாத்தி மாவில் நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கலை, தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாவை நம்ம 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு மாவுலேயே 3-4 சப்பாத்தி வரைக்கும் செய்ய முடியும், அந்த அளவுக்கு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்போ போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் தான் தேய்ச்சிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு கத்தியை வச்சு 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒரு சப்பாத்தி செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 3-4 லேயர் கிடைக்கும். நம்ம வந்து இடையில எண்ணெய் தேய்ச்சிருந்ததுனால இது எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக மாவு தூவி விட்டு தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்க்கலாம். நான் வந்து கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சிருக்கேன். இதை போடுறதுக்கு முன்னாடி சப்பாத்திகள் வந்து நல்லா சூடாக இருக்கணும். கல் வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போது போடாதீங்க, அப்புறம் சப்பாத்தி வந்து ஹார்டாயிரும்.
இந்த சப்பாத்தியை நீங்கள் எண்ணெய் ஊற்றி சுட்டாலும் ஓகே தான், இல்லை எண்ணெய் ஊற்றாமல் சுட்டெடுத்தாலும் ஓகே தான். எப்படி செஞ்சாலுமே இது வந்து நல்லா சாஃப்டாக வரும். சென்டரில் நம்ம எண்ணெய் தேய்ச்சிருந்ததுனால சப்பாத்தி நல்லா பொங்கி வருது பாருங்கள். இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல லேயர் லேயராக வந்திருக்கு, சப்பாத்தியும் நல்ல சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் மாவு பிசைறது ஒரு பிடிக்காத வேலை தான். ஏன்னா மாவை வந்து நல்லா அழுத்தி பிசையணும், அது மட்டும் இல்லாமல் மாவு வந்து கை ஃபுல்லாக நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம கை வச்சு கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுக்கவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாது. அந்த அளவுக்கு ஒரே நிமிஷத்தில் எப்படி மாவு பிசைறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜார் தான். கொஞ்சம் பெரிய சைஸ் ஜாராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம், அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திங்கனாலே போதும். பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 3-4 தடவை சுற்றினாலே போதும், இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ இதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 30 seconds இப்போ செஞ்சிங்கனாலே போதும், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போது இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கனாலே போதும், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இனிமேல் மாவு பிசையணுமேனு யோசிக்க வேண்டாம், இதே மாதிரி ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த மாவு பிசைஞ்ச மிக்ஸி ஜாரை தேய்ச்சி கழுவணுமேனு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், இதுக்கும் ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. நீங்கள் எப்போவுமே பாத்திரம் கழுவுற லிக்விடை கொஞ்சமாக இந்த ஜாரில் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அடிச்சு எடுத்துருங்க. இப்போ தான் நம்ம வந்து மாவு பிசைஞ்சதுனால இந்த மிக்சியில் ஊட்டியிருக்க எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும். இதை வந்து நீங்கள் கீழே ஊற்றிட்டு தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா மிக்சி ஜார் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இதில் வந்து நம்ம மாவு பிசைஞ்ச தடமே தெரியாது, சைடில் பிளேடில் எல்லா இடமும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே டெய்லியும் பால் காய்ச்சுவோம். பால் காலியானதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே தூக்கி சிங்கில் போட்டுருவோம் கழுவுறதுக்காக. ஆனால் இந்த பாத்திரத்தோட அடியில் பால் எல்லாம் நல்லா ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். இதோட சைட்லேயுமே பாலடையெல்லாம் நல்லா ஒட்டிகிட்ருக்கு. வீட்லேயே நெய் செய்கிறவங்க வந்து பால்லேருந்து பாலடையை தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யாதவங்க வந்து இந்த பாத்திரத்தோட சைட்லேயே பாலடையெல்லாம் நல்லா ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் செய்யும் போது நிறைய பாலடை வந்து இந்த பாத்திரத்துலேயே படிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே கொண்டு போய் சிங்கில் போட்டு கழுவிடாமல் இதில் வந்து நம்ம சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன். கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இதில் வந்து பால் பாலாடையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம சப்பாத்தி மாவு வந்து அவ்வளோ சாஃப்டாக வரும். இதை வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்பவும் போல் சப்பாத்தி போட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தியுமே அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போது இந்த பால் பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு, நம்ம சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மதியம் செஞ்ச பருப்பு பொரியல் கூட்டு இந்த மாதிரி சைட் டிஷ் எல்லாம் நமக்கு வந்து மீதமாயிருச்சுன்னா நைட்டு வீட்டில் இருக்க யாருமே அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. நைட்டு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா அடுத்த நாள் நம்ம வந்து வேஸ்ட்டு அதை தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மதிய மீதமான எந்த வகை பொரியல் கூட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக மாற்றலாம். நைட்டு நீங்கள் சப்பாத்திங்க மாவு பிசையும் போது எப்போ போல் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மதியம் மீதமாக இருக்க பொரியலையோ கூட்டையோ இதோடய சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நீங்கள் எப்போவுமே சப்பாத்திக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்ம சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும், இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது மதியம் மீதமானதை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தியோ பூரியோ முந்தின நாள் செஞ்சது மீந்துருச்சுன்னா அடுத்த நாள் வந்து நம்ம அதை அப்படியே சாப்பிட முடியாது, மறுபடியும் சூடு பண்ணி தான் சாப்பிடணும். இந்த சப்பாத்தியை நம்ம எப்படி சூடு பண்ணாலும் சரி இது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்தி வந்து இப்போ சுட்ட மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம்.
தவாவை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தியை அது மேலே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. சப்பாத்தியோ பூரியோ எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம தண்ணி தெளிச்சுட்டு சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு சூடு பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சப்பாத்தியெல்லாம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் மாவு போட்டு வச்சுருப்போம். இந்த மாவில் நம்ம கொஞ்சமாக தொட்டுட்டு சப்பாத்தி தேய்ச்சோன்னா நமக்கு வந்து ஒட்டாமல் ஈஸியாக பரத்த வரும்ன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் தொட்டு தொட்டு தேய்க்கிறதுனால நமக்கு மாவு வந்து அதிகமாக கீழே சிந்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தடவையும் கை விட்டு எடுக்கிறதுனால இந்த டப்பாவில் இருக்க மாவும் நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உப்பு வாங்கின டப்பா, உப்பு காலி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டப்பாக்குள்ளே நம்ம வந்து மாவு கொட்டி வச்சுக்கலாம். கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை உள்ளே கொட்டிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம மாவும் கீழே சிந்தாது, நம்ம டப்பாக்குள்ளே இருக்க மாவும் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சாதாரண டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவோட மூடியில் உங்களுக்கு தேவையான சைஸில் ஓட்டை போட்டுட்டு இந்த டப்பாக்குள்ளே மாவு கொட்டி வச்சு நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்பாத்தியை பற்றின பெரும்பாலும் எல்லா டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக இந்த மீதமான சப்பாத்தி மாவு ஒரு வாரம் ஆனாலும் சரி, இது கொஞ்சம் கூட காஞ்சி போகாமல் கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கால் டீஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து இந்த மாவை கோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். எண்ணெய் தேய்ச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாவில் மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து கலர் மாறாமல் காஞ்சி போகாமல் இருக்கும், அதுக்காக தான். அடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பா எடுத்துக்கோங்க. மூடி வந்து நல்ல டைட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட காற்று போகவே கூடாது. இப்போ இந்த மாவை டப்பாக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி எல்லா பக்கத்துலேயும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் சரி, இந்த மாவு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டப்பா இல்லைன்னா கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இருக்கும். இந்த டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லிக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.